எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறோம், மடத்துக்குளம் டு சென்னை. போகிற வழியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் சாப்பிட்றோம், சென்னையில் நாங்கள் எங்கே போகிறோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்படி இருந்துமே திண்டுக்கல் வந்ததே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இங்கே தான் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால் பசி ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி, 11:30 to 12 இங்கே வந்துட்டோம். நாங்கள் தான் வந்து கடையவே ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நாங்கள் தான் இங்கே. இங்கே நான் கடைசியாக வந்து சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிருச்சு. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டைம் உடுமல்பட்டியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரிட்டன் திருச்சி போகிற வழியில் ஒரு டைம் வந்து சாப்பிட்டோம். அப்போ சண்டே டைமில் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு டேபிள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய ஊரில் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ருக்கேன். திருச்சி, சென்னை, ஃப்ரான்ஸில், பாரிஸ் போயிட்டு கூட தலப்பாக்கட்டியில் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான். நான் சொன்னேன் இல்லைங்க, நாங்கள் தான் போய் கடையை ஓப்பன் பண்ணுறோன்ட்டு. ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள் தான். ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாமே ஃபியூ மினிட்ஸில் வந்துருச்சு. பிரியாணினாவே நாங்கள் சாப்பிடுவோம், எந்த டைப் ஆஃப் பிரியாணியாக இருந்தாலும். இது தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. யோக்குட்டிக்கு ஒயிட் ரைஸ், கர்டு, ரசம், அப்பளம்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் அந்த மீலை சாப்பிட்டாரு. அவருக்கு அவங்க அப்பா பண்ணுற பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. இது எந்த பிரியாணி ஒரு வாய் வச்சாலும் ஸ்பைசியாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குது, வேணாம்னு சொல்லிடுறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு திருச்சி போகிறக்குள்ளேயே எனக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு. யோக்குட்டி ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிட்டாரு. திருச்சி போனாவே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஜாலி ஆயிரும். அந்த வழியில தான் போகிறோம். திருச்சிக்கு போல இருந்தாலுமே அங்கே பாரு, இதை பாரு, அதை பாருன்னு சொல்லி காட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் அப்படியே தனியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. நான் நல்லா தூங்கிட்டேன். அடுத்து டீ பிரேக்குக்கு தான் எழுந்திரிச்சோம். அவருக்கும் பால் வாங்கி கொடுத்துடலான்ட்டு வந்து பார்த்தா அவர் பிரெட் வேணும்னு கேட்டாரு. பிரெட் கேட்டா கடையில் இல்லாம என்னடா, ஏடூபில பிரெட் இல்லையா, சரி போங்க அப்படின்ட்டு பாவ பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அதுல பிரெட் வரும்ல, அதை வாங்கி கொடுத்துட்டு ஏடூபிக்கு வெளியே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள கால் வைக்கிறக்கே பயமா இருந்துச்சு. கண்டிப்பா ஏதாவது வாங்கணும்னு தோணும், எப்படியும் ஜெர்மனி கொண்டு போக முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் சென்னை நோக்கி பயணம். போற வழியில தான் பார்த்து இந்த ஷேர் ஆட்டோல ஒரு அக்கா இப்படி உட்காந்து போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சேஃபான்னு கூட தெரியல, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்படி அசால்ட்டா உட்காந்து போறாங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்ட்டு நானும் கோக்குல பேசிட்டே போயிட்டு இருந்தேன். சென்னைனாவே டிராபிக் தான், அது வீக்கெண்ட் டைம்ல கண்டிப்பா உள்ள வரதோ வெளியே போறதோ பயங்கர டிராபிக்கா இருக்கும். டிராபிக் இல்லாம எந்த ரோடு நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு இது ரொம்ப பிஸியான ரோடு. இதுல ஏன் டிராபிக் இல்லைன்னு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பிகாஸ் ஒரு ஹையர் அஃபிஷியர் வந்து அந்த சைடு கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து மினிஸ்டர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. போலீஸ்னு ஏதோ சொன்னாங்க, கரெக்டாக கேட்கல எங்களுக்கு சவுண்டில். ஃபுல்லாக ரோட் பிளாக் பண்ணியிருந்தாங்க ரெண்டு சைடில் இருந்தும். நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழே வர போகலாமா? போகலாம் சொல்லிட்டார். சரி, நான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கு? புதுச்சேரியும் போட்டிருக்கு. இப்போ விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க மொத்தமாக. போய் அடிச்சிட்டு சாவிங்க. எல்லா சைட்லேருந்து வர்றாங்க, கூகுள் பார்த்து தான் போகணும். திரும்பவும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பஸ்ல கார்லலாம் வரவங்களாம் பார்த்தா வந்து மேலே இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே காரை ஒட்டி அப்படியே சைடு கேப்லலாம் பைக்காரங்க விட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சு, என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு அப்படின்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட் ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கு. நாங்கள் லாஸ்ட் இயர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் மூவ் ஆகி இந்த புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்ததையும் அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது அவங்க பால்கனியோட வியூ. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு யோக்குட்டிக்கு இங்கே பிளே ஏரியா இருக்குன்னு தம்பிக்குள்ள கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு மாடர்ன் அப்பார்ட்மெண்ட். இங்கே சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ கூட இங்கே தண்ணியெல்லாம் எதுவும் தேங்கி நிற்கலையாமா, அதுக்கெல்லாம் ட்ரைனேஜ் வச்சு கரெக்டாக அப்பப்போ தண்ணி விழுகிற தண்ணியெல்லாம் அதில் போயிருச்சு. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பிளே ஏரியா இருக்குது, ரெண்டு பிளே ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, ஒரு நல்ல கார்டன் இருந்துச்சு, அப்புறம் பிளே கிரவுண்டும் இருந்துச்சு. இங்கே வீக்கெண்ட் ஆனாலும் டெய்லி காலையில் வந்து குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக விளையாடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் யோகுட்டி ஸ்விம்மிங் பூலில் குளிக்க கூட்டிகிட்டு போனாலும் போயிருந்தாங்க. அவரை பார்த்து ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தம்பி அவரும் சேர்ந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. யோகுட்டி நல்லா அண்ணா அண்ணான்ட்டு ஒட்டிக்கிட்டா. 2 days சென்னையில் ஸ்டே பண்ண போகிறோம். எங்கெல்லாம் போகிறோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.